வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 9th மேத்ஸ் முக்கோணவியல் எடுத்துக்காட்டு 6.9 இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ரோமன் லெட்டரில் கணக்கு கொடுத்துருக்காங்க. tan 7 டிகிரி பெருக்கல் tan 23 டிகிரி பெருக்கல் tan 60 டிகிரி பெருக்கல் tan 67 டிகிரி tan 83 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது கணக்குலையும் கொடுத்துருக்கிற அனைத்து டிகிரியுமே நமக்கு சிறப்பு கோணங்கள் எதுவுமே இல்லை. இங்கே மட்டும்தான் 60 டிகிரிக்கு நம்ம அட்டவணையிலிருந்து tan 60 டிகிரிக்கான மதிப்பை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். மற்ற எதுக்குமே நமக்கு மதிப்புகள் தெரியாது. ஸோ நம்ம நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதத்தை பயன்படுத்த போகிறோம். இதுதான் நமக்கு தேவையான நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்கள். இதை பயன்படுத்தி தான் இந்த 2 கணக்குகளுக்கும் நம்ம மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே நம்ம பார்த்துட்டோன்னா 60 டிகிரிக்கு நமக்கு சிறப்பு கோணம். ஸோ இதுக்கு மதிப்பு வந்து நம்ம அட்டவணையிலேருந்து டைரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். மற்ற கோணங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 7 டிகிரியும் 83 டிகிரியும் நிரப்பு கோணங்கள். எந்த 2 கோணங்களின் கூடுதல் வந்து 90 டிகிரியாக இருக்குதோ அதை தான் வந்து நம்ம நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ 7 டிகிரியும் 83 டிகிரியும் நமக்கு நிரப்பு கோணம். அதே மாதிரி 23 டிகிரி மற்றும் 67 டிகிரி நமக்கு நிரப்பு கோணம். ஸோ நிரப்பு கோணங்களுக்கான இந்த முக்கோணவியல் விகிதங்களை பயன்படுத்தி இதுக்கு ஈஸியாக நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 விகிதங்களை அப்படியே வச்சுக்கிறோம். நம்ம tan 7 டிகிரி பெருக்கல் tan 23 டிகிரி அப்படியே வச்சுக்கிறோம். tan 60 டிகிரியின் மதிப்பு நம்ம அட்டவணையிலிருந்து tan 60 டிகிரியின் மதிப்பு √3 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து இருக்கிற இந்த 2 விகிதங்களை நம்ம நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதம் பயன்படுத்தி மாற்ற போகிறோம். ஸோ tan 67 டிகிரி tan தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம்? cot 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ இந்த tan 67 டிகிரியை நம்ம என்ன எழுதலாம்? cot 90 மைனஸ் 67 டிகிரி. அதே மாதிரி tan 83 டிகிரி tan தீட்டாவை எப்படின்னு எழுதலாம்? cot 90 மைனஸ் தீட்டா. ஸோ cot 90 மைனஸ் 83 டிகிரி. ஸோ tan 7 டிகிரி நமக்கு அப்படியே இருக்கும். பெருக்கல் tan 23 டிகிரி பெருக்கல் √3 பெருக்கல் காட்டில் 90 மைனஸ் 67 டிகிரி நமக்கு என்ன கிடைக்கும்? 23 டிகிரி பெருக்கல் cot 90 மைனஸ் 83 7 டிகிரி. இப்போ நமக்கு தெரியும் tan ஆனது காட்டின் தலைகீழி. tan தீட்டா ஈக்குவல் டு 1/cot தீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ cot தீட்டா ஈக்குவல் டு என்ன? 1/tan தீட்டா. ஸோ இந்த சின்ன ஃபார்முலாவை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ tan 7 டிகிரி பெருக்கல் tan 23 டிகிரி பெருக்கல் √3 பெருக்கல் cot தீட்டாவை நம்ம என்னென்னு எழுதலாம்? 1/tan தீட்டா. ஸோ 1/tan 23 டிகிரி. இந்த cot 7 டிகிரியை 1/tan 7 டிகிரின்னு எழுதலாம். ஸோ tan 7 டிகிரி tan 7 டிகிரி கேன்சல் ஆயிரும். tan 23 tan 23 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு தேவையான மதிப்பு √3. இங்கே tan 7 டிகிரி tan 7 டிகிரி கேன்சல் ஆயிரும். tan 23 tan 23 கேன்சல் ஆயிரும். மதிப்பு நமக்கு √3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இப்போ நம்ம 2வது கணக்கு பார்க்க போகிறோம். காஸ் 35 டிகிரி பை சைன் 55 டிகிரி ப்ளஸ் சைன் 12 டிகிரி பை காஸ் 78 டிகிரி மைனஸ் காஸ் 18 டிகிரி பை சைன் 72 டிகிரி. இங்கேயும் நம்ம நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்களை தான் பயன்படுத்த போகிறோம். சைன் தீட்டாவானது நமக்கு காஸ் 90 மைனஸ் தீட்டாவுக்கு சமமாக இருக்கும். அதே மாதிரி காஸ் தீட்டாவானது சைன் 90 மைனஸ் தீட்டாவிற்கு சமமாக இருக்கும். இந்த 2 விகிதங்களை பயன்படுத்தி நம்ம இந்த 2வது கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். தொகுதியில் இருக்கிற உறுப்புகளை அப்படியே வச்சுக்க போகிறோம். பகுதியில் இருக்கிற உறுப்புகளை நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதம் பயன்படுத்தி மாற்றி எழுதி சுருக்க போகிறோம். ஸோ காஸ் 35 டிகிரி அப்படியே இருக்கும். சைன் 55 டிகிரியை நம்ம என்னென்னு எழுதலாம்? சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டா. ஸோ சைன் 55 டிகிரியை காஸ் 90 மைனஸ் 55 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதே மாதிரி சைன் 12 டிகிரியை அப்படியே வச்சுக்கிறோம். பகுதியில் இருக்கக்கூடிய காஸ் 78 டிகிரியை காஸ் தீட்டாவானது நமக்கு எதற்கு சமமாக இருக்கும்? சைன் 90 மைனஸ் தீட்டா. ஸோ சைன் 90 மைனஸ் 78 டிகிரி மைனஸ் தொகுதியில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறோம். காஸ் 18 டிகிரி பை சைன் தீட்டாவானது காஸ் 90 மைனஸ் தீட்டாவிற்கு சமமாக இருக்கும். ஸோ காஸ் 90 மைனஸ் 72 டிகிரிக்கு சமமாக இருக்கும். இப்போ நம்ம இதையெல்லாம் கழித்து எழுத போகிறோம். ஸோ காஸ் 35 டிகிரி அப்படியே இருக்கும். வகுத்தல்ல காஸ் 90 மைனஸ் 55 டிகிரி 35 டிகிரி ப்ளஸ் சைன் 12 டிகிரி பை சைனில் 90 மைனஸ் 78 நமக்கு என்ன கிடைக்கும்? 12 டிகிரி மைனஸ் காஸ் 18 டிகிரி பை காஸ் 90 மைனஸ் 72 18 டிகிரி. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். சைன் 12 டிகிரி சைன் 12 டிகிரி கேன்சல் ஆயிரும். காஸ் 18 டிகிரி காஸ் 18 டிகிரி கேன்சல் ஆயிடும். ஸோ இங்கே மதிப்பு 1 கிடைக்கும், இங்கேயும் மதிப்பு 1 மைனஸ் இங்கே மதிப்பு 1. ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும், ஆன்சர் நமக்கு 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பகுதி மற்றும் தொகுதியில் இருக்கிற கோணங்கள் நிரப்பு கோணங்களாக இருக்கிறதுனால நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்களை பயன்படுத்தி இந்த கணக்கு பண்ணுறோம்.